இயற்கையின் பெரும் கொடையாகவும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் வாழும் சித்தர்கள் குடிகொண்டிருக்கும் அற்புத மூலிகை மலையாகவும் விளங்கி வரும் சதுரகிரி தமிழகத்தின் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. என்பது சுலபமாக பேசப்படுவது போல் அங்கு பயணித்து சுவாமி தரிசனம் செய்வது என்பது அவ்வளவு எளிதானது அன்று. அதிசயங்களும் ஆபத்துகளும் நிறைந்த இந்த சதுரகிரி மலை குறித்து ஆர்டிவி சிறப்பு செய்திகளுக்காக நாம் பயணித்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம். தமிழகத்தின் இமயம் என்று கூறப்படும் சதுரகிரி மலை தென்பகுதியில் அமைந்துள்ளது. மதுரையிலிருந்து வத்ராயிருப்பை கடந்து 10 கிலோமீட்டர் பயணிக்கும் போது சதுரகிரி மலையின் அடிவாரமான தாணிப்பாறை நம்மை வரவேற்கிறது. சுந்தரமாலிங்கம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்க. இந்த சுந்தரமாலிங்கம் கோயில் வந்து தாணிப்பாறை அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு 11 கிலோமீட்டர் மலையிலே நடந்து போகணும். அங்க போனீங்கன்னா அதுல சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம்னு ரெண்டு தெய்வங்கள் இருக்கு. அப்புறம் அங்க இருந்து பாத்தீங்கன்னா தவசிப்பாறை மகாமகாலிங்கம்னு சொல்லி மேல அங்க மலையில மலைக்கு மேல ஒரு 10 கிலோமீட்டர் போனுங்க. அதுவும் போய் பார்த்துட்டு வந்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். இதுக்காக நாங்க தனியா விரதம் எல்லாம் இருந்துட்டு இப்ப மலைக்கு போயிட்டு இருக்கோம். வருஷ நாடு சாத்தூர் வழியாக வர பல்வேறு வழிகள் இருப்பினும் சதுரகிரி மலை மேல் செல்ல தாணிப்பாறையிலிருந்தே ஏராளமானோர் செல்கின்றனர். சுமார் 64,000 பரப்பளவில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியாக விளங்கும் இந்த சதுரகிரி மலையில் பல 100 ஆண்டு, ஏன் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக சித்தர்கள் வாழ்ந்து வருவதாகவும் இன்றும் ஒரு சிலருக்கு காட்சியளித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. சித்தர்கள் வந்து ஏகப்பட்டு இருக்காங்க. இந்த 18 சித்தர் தான் சித்த வைத்தியம், இந்த சில விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சவங்க தான். நவபாஷாண சிலை, இப்போ பழனியில் பார்த்தீங்கன்னா நவபாஷாண சிலை இருக்கு. இப்போ அதெல்லாம் செஞ்சது வந்து இங்கே இருந்தால் செஞ்சிருக்காங்க, சிலையில் இருந்தால் செஞ்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோரக்கருடைய குகை, போகருடைய குகை இருக்கு, சட்டமணி நாதருடைய குகை இருக்கு. இந்த 18 சித்தர்களும் இங்கே தான் வந்து இந்த சிலைகள்லாம் வந்து வாழ்ந்துருந்துருக்காங்க. தாணிப்பாறையிலிருந்து புறப்படும் போது செல்லும் பாதை நேரம் செல்ல செல்ல மறைந்து கரடு முரடான பாதையாக மாறுகிறது. இருபுறம் அடர்ந்த வனப்பகுதியாக காட்சியளிக்கும் இந்த மலை பயணம் கண்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பது போல் உடலுக்கு மகிழ்ச்சி தராது. ஆம், நேரம் செல்ல செல்ல பாதைகளின்றி கிடைத்த வழித்தடத்திலும் குண்டும் குழியுமான பாறை பகுதிகளிலும் மட்டுமே நாம் பயணிக்க முடிகிறது.
ஒரு மலையில ஏறையில பார்த்தோம்னா நல்லா கல்லு முள்ளுமா இருக்கு, நல்லா அப்படியே கொஞ்சம் கவனமா பார்த்து ஏறணும், கீழே பார்த்து பார்த்து ஏறணும். நல்லா ஒரு மகாலிங்க மலை வந்து ஒரு நல்ல ஒரு புண்ணிய ஸ்தலமா நல்லா இருக்கு. எங்களுக்கு வந்து இப்போ வந்துட்டு போனா எங்களுக்கு வந்து ஒரு தனித்தனியான ஒரு மகிமை கிடைக்கின்றது. அதுவும் இல்லாமல் அஞ்சு மலையை கடந்து வர்றேன்னு சொல்றது ஒரு அதிசயம் எங்களுக்கு. இந்த காட்டுக்குள்ளே இவ்வளோ இது இருக்கீங்க, நாங்கள் வந்து தனி பாதையில் அமைச்சு நாங்கள் இந்த காட்டுக்குள்ளே வந்து சாமியை தலைமை தரிசனம் பண்ணிட்டு போகிறோம். எங்கள் நாங்கள் மட்டும் இல்லாமல் மக்கள்லாம் அதிகமாக வர சொல்லிச்சு, அவங்க மூலம் நாங்கள் வந்து பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். விபத்துகளும் உயிரிழப்புகளும் எப்போது ஏற்படும் என அறிந்து கொள்ள முடியாமல் தொடரும் பயணத்தில் ஒரு நிலைக்கு மேல் செல்ல முடியாமல் இறங்கி வருபவர்கள் ஏராளம். மேலும் மலையின் உக்கிரம் அறியாமல் உடல் நல கோளாறு உள்ளவர்கள் இங்கு வரும்போது ஆபத்து அவர்களை சூழ்ந்துள்ளது என்பதை மறந்துவிடல் கூடாது. இங்கு அடிக்கடி வந்து செல்பவர்களும் இங்கேயே தங்கி உள்ளவர்களும் பித்தர்கள் நடமாட்டத்தை நாம் ஒரு சில அறிகுறி மூலமே கண்டுபிடிக்க முடியும் என்றும் சாதாரண நிலையில் அறிய முடியாது என்றும் கூறுகின்றனர். சிறப்பு பெற்ற சதுரகிரி மலைக்கு சனி ஞாயிறு கிழமைகளில் பக்தர்கள் வந்தாலும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில்தான் பெருமளவில் கூட்டம் வருகிறது. நீண்ட நேரம் மலைப்பாதையில் பயணித்த நிலையில் சில்லென்று காற்று நம்மை அதிசயிக்க வைக்கும். மேலும் இயற்கையின் வரப்பிரசாதமாக அமைந்துள்ள வழுக்கு பாறை களைப்பிற்கு ஏற்ற மருந்தாக உள்ளதால் இங்கு வருவோர் குறிப்பாக இளைஞர்கள் இங்கு வழுக்கு பாறையில் விளையாடி குளிப்பதை பொழுதுபோக்காக வைத்துள்ளனர். ஆபத்து நிறைந்த பாறைகள் பாதை என்பதால் செல்வோர் அனைவரும் பெரும்பாலும் கைத்தடி ஒன்றை கொண்டு செல்கின்றனர். மின் வசதியற்ற பகுதி என்பதால் டார்ச் லைட்டுடன் சென்றாலும் இருட்டு துவங்குவதற்குள் மலை உச்சியை அடைந்துவிட வேண்டும் என்பதை பக்தர்கள் மறந்துவிடக்கூடாது. கோரக்கர் குகை, நாவல் ஊற்று என பல பொக்கிஷங்கள் இங்குள்ளது. நாவல் மரத்திற்கு அருகில் ஓடும் இந்த சுனை நீர் பக்தர்களுக்கு ஓர் அருமருந்தாக உள்ளது. அஞ்சு மலையை கடந்து வந்தோம். ஒரு மலையை வந்து இடையில வந்து நாவல் ஊற்று அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அந்த தண்ணியை குடிச்சோம், நல்லா இருக்குமாமா. அது உங்களுக்கு இது சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்காமா. அப்புறம் வந்து ஒரு மலைக்குள்ள போனால் ஒரு லிங்கம் இருந்தது, ஒரு சந்துக்குள்ள ஒரு மலைக்குள்ள இருந்தது லிங்கம். தண்ணி அருவியா கொட்டுது, நல்லா ஜாலியா இருந்துச்சு. குளிச்சதுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. தேனி, கம்பம், வருசநாடு ஆகிய பகுதிகளிலிருந்தும் இந்த சதுரகிரி மலைக்கு பாதை உள்ளது என்று கூறப்பட்டாலும் வன விலங்குகள் ஆபத்து உள்ளதால் பெரும்பாலோர் தாணிப்பாறையில் இருந்தே மலையேறி வருகின்றனர். மலை பகுதியில் செல்ல செல்ல ஏராளமான கிளை கோவில்கள் உள்ளது. ஒவ்வொரு கோவில்களிலும் குறிப்பாக மலைப்பகுதியின் அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள மலையில் சித்தர்கள் சந்திப்பதாகவும் கூறும் இங்குள்ள சன்னியாசிகள் ஒரு சில சித்தர்களை பார்த்ததாகவும் கூறுகின்றனர். சித்தர்கள் இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறதா நிறைய மக்கள் சொல்றாங்க, நிறைய பேர் பார்த்திருக்காங்க, நிறைய அதிசயங்கள் இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. 1977 ஆண்டு திடீரென பெய்த பெருமழை காரணமாக வெள்ளம் வந்து அதில் 100க்கும் மேற்பட்டோர் சில நிமிடங்களில் மரணம் அடைந்ததாக கூறும் இப்பகுதி மக்கள்
உண்மையான பக்தியுடன் மலை பயணம் தொடர்ந்து இங்கு சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் கோவில்களை தரிசனம் செய்தால் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம். இந்த மலையில 18 சித்தர்களும் வாசம் பண்ணி மூலிகை ஆராய்ச்சி பண்ணி இருந்து பண்ண இடம், நவம்பாஷாணங்கள் தயாரிச்ச இடம் இந்த மலை தான். இங்கிருந்தா பழனி கொண்டு போனதா சொல்லப்படுது. இதில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆரிடலிங்கமாக இருக்கிறாரு, சுந்தர மகாலிங்கம் சுயம்புலிங்கமாக இருக்கிறாரு, சந்திர மகாலிங்கம் தேவ மகாலிங்கமாக இருக்கிறாங்க, கானலிங்கம்னு சொல்லிட்டு ரிஷிகள் வழிபட்ட லிங்கங்கள் உள்ளே இருக்குது, மானுடர்கள் வச்சு வழிபட்ட லிங்கம் இருக்குது. ஸோ இது பஞ்சபூச ஸ்தலங்களாக கருதப்படும். இயற்கையின் வரப்பிரசாதமாக விளங்கும் இந்த மலை மீது யோகா மற்றும் தியானம் செய்திட ஏராளமானோர் இங்கு வந்து செல்கின்றனர். சுந்தரமலிங்க ஐயா மாசம் மாசம் நான் இங்கே வருவேன், வந்து இந்த படியிலையும் இந்த வேண்டுதல் மாதிரி இந்த மலையிலையும் என்னோட படியில ஒரு 60 படிகள் இறங்கி கொண்டேன். சித்தர்களின் வாழ்விடமாக விளங்கும் அருட்கொடையான சதுரகிரி மலை மீது வெறும் கால்களால் நடந்து சென்றாலே உடலில் புத்துணர்ச்சி ஏற்படும் என்று கூறும் பக்தர்கள், தவறான நோக்கத்துடன் செல்வோர் அதற்கான தண்டனையை அனுபவிப்பர் என்றும் தெரிவிக்கின்றனர். வரக்கூடிய பக்தர்கள் தயவு செய்து காலணிகளை அணிஞ்சு வர வேண்டாம் கேட்டுக்கிறாங்க. இங்கே உள்ள கற்கள் மீது நடக்கும்போது உங்களுக்கு இயற்கையாகவே சில அக்குப்பஞ்சம் மாதிரி கிடைக்கிறதுனால உங்கள் உடம்புக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும். பாலித்தீன் பைகள் கொண்டு வர வேண்டாம்னு கேட்டுக்கிறோம். அதுபோக இது ஒரு பிக்னிக் பிளேஸ் கிடையாது, ஆச்சாரமாக வாங்க, நல்லபடியாக சந்தோஷம். முடியாதவங்களுக்கு டோலி வசதி இருக்குது. கீழேருந்து 7 மைல் கடந்து டோலி கொண்டு வர்றதுக்கு 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய் வரைக்கும் அங்கே பணம் வாங்கிக்கிறாங்க. அது ஆட்களோட உடல் எடையை மித்ததை பொறுத்தது அவங்க இது பண்ணுறாங்க. மிருகங்கள் வசதி சிங்கத்தை தவிர்த்து இங்கே எல்லா விலங்குகளும் இருக்கிறதுனால பக்தர்கள் பாதுகாப்பு வரும்படி கேட்டுக்கிறாங்க. போன வரைக்கும் 20 நேர பயணங்களும் தனியாக வர்றதையும் தவிர்த்துருங்க. நல்ல சிவகிரி மலை தமிழகத்தின் தென்பகுதியில் அமைந்துள்ளது, நமக்கு பெரும் பேராக அமைந்துள்ளது. இந்த புனித மலையை காக்கவும் இயற்கை அன்னையை தரிசிக்கவும் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதே எங்களின் எண்ணம். சிறப்பு செய்திக்காக பால